ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்க ப்ராப்ளம் முடி சரியாக வளர மாட்டேங்குது முடி அதிகமாக கொட்டுதுன்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு அதுக்குரிய டிப்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம் முடி வளர்வதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பூ இருக்குங்க அதுதான் ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா முடி வளர்வதுக்கு ரொம்ப ரொம்ப பங்கு வகிக்குது இதை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடி சூப்பராக நல்லா லாங் ஹேராக வளரும் எனக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் தாங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு ஆவாரம் பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆவாரம் பூ ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க அது கூடவே பயத்தம் பருப்பு அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதை ஒரு அரை கிலோ எடுத்துக்குங்க இதை ரெண்டையும் மிஷினில் கொடுத்து பவுடரை அரைச்சிக்கிட்டாலும் ஓகே அப்படி இல்லைனா மிக்ஸியில் உங்களால் முடிஞ்சால் அதை அரைச்சிக்கோங்க இந்த பவுடரை சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கலந்து பேஸ்ட்டு போல் செஞ்சுக்குங்க உங்களுக்கு முடி லென்த்து எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தலையில் நல்லா தேய்ச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா கருமையாக வளரும் அதே நேரத்தில் முடி உதிர்ற பிரச்சனையும் நிற்கும் முடியும் நல்ல வளர்ச்சி இருக்குங்க இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் இதில் நெல்லிக்காயும் செம்பருத்தி பூ சேர்த்துக்குங்க அது கூடவே ஆவாரம் பூவும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து நல்ல நெல நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய்ச்சிக்கங்க இதை நீங்கள் தேய்ச்சிட்டு தலைக்கு குளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் நார்மலாக கோக்னட் ஆயில் எப்படி டெய்லி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம் இதை காய்ச்சி நல்லா வடிகட்டி ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோல ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் இதுல எது செட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்க சில பேருக்கு சில பொருட்கள் வந்து அலர்ஜி கொடுக்கும் சோ உங்களுக்கு இதுல எது செட் ஆகுமோ அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்